தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் தமிழ்நாட்டுடைய பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் கவுன்சிலிங் ஸ்டடியில் வந்து ஆரம்பித்து நமக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி குரு உள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கவுன்சிலிங் வந்து முடிஞ்சாச்சு அதனோடய வேக்கன்சியை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப கம்மியான குறைவான சீட்டு தான் வந்து ஸ்பெஷல் கேட்டகிரியில் இருக்க இருக்கிறவங்களுக்கு வந்து வேக்கன்சி இன்னும் கொஞ்சம் இருக்குது சும்மா ஒரு ஒரு ஐந்து காலேஜில் ஒரு ஒரு சீட்டு ஒரு ஒரு சீட்டு அந்த மாதிரி தான் இருக்குது வேக்கன்சி ஸோ என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங் தான் சாய்ஸ் ஃபில் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் வந்து எத்தனை சாய்ஸ் வேணால் கொடுக்கலாம் எத்தனை காலேஜ் வேணால் கொடுக்கலாம் எத்தனை கோர்ஸ் வேணால் செலக்ட் பண்ணலாம் அதில் எந்த தவறும் கிடையாது ரைட்டுங்களா ஸோ இந்த வீடியோவில் மெயினாக சொல்ல போகிற விஷயங்கள் ரவுண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு ஒன் ரவுண்ட் டூ அப்படின்னு சொல்லி ரெண்டே ரெண்டு ரவுண்டுக்கு மட்டும்தான் வந்து நமக்கு இப்போதைக்கு ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் ஓவராலாக ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரம் ஸ்டூடெண்ட்டுக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியே இருந்த வெ வெளியிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ரெண்டு ரவுண்ட்லேயுமே முப்பத்தாறாயிரம் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் கூப்பிட்ருக்காங்க ஸோ அப்போ ரெமேனிங் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரம் ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே இருக்காங்க இவங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்ட் நிச்சயமாக வரும் அப்படி தான் நம்ம சொல்கிறோம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்டு வரைக்குமே நமக்கு இது வரைக்கும் எத்தனை பேர் கூப்பிட்டுருக்காங்கன்னா முப்பத்து ஆறாயிரத்தி சம்திங் தான் இரு கூப்பிட்ருக்காங்க செகண்ட் ரவுண்ட் வரைக்குமே ரிமைனிங் இருக்குதுலேயே ஐம்பத்தெட்டாயிரம் வரைக்கும் நமக்கு இதில் கொடுத்தாங்க ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கு இல்லையா ஸோ கண்டிப்பாக இவங்களையும் கூப்பிடுவாங்க பட் இவங்க எல்லாேருமே வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து தேர்ட் ரவுண்டு அதுக்கப்புறம் ஷெடியூலை ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இது வந்து இருக்குது பட் எப்படி வருதுன்றது போக போக தான் நமக்கு தெரியும் ஸோ இதில் இன்னொரு டவுட் என்ன எல்லாேருக்கும் மிகப்பெரிய டவுட்டே வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே ப ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்காங்க அப்போ பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே ப ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்காங்கன்னா நமக்கு ஓவராலாக கவர்மெண்ட் சீட் அப்படி நம்ம எடுத்துக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு கிட்ட தான் இருக்குது அரௌண்டு கவர்மெண்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பன்னெண்டு கோர்ஸ் இருக்கு இல்லையா ப பதினாலு கோர்ஸ் இருக்கும் இந்த பதினாலு கோர்ஸுக்குமே வந்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு சீட்டு மட்டும்தான் நமக்கு இருக்குது ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டுமே பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு அது என்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி எயிட் ஒன் நைன்ட்டி நைன் அந்த கட் இருந்தே நமக்கு வந்து அதிகபட்சம் ஒன் செவன்ட்டி அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லோருமே அதில் போகிறாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அப்படி பார்க்குறதுனால அதிகமான மதிப்பெண் எடுத்தவங்க எல்லாருமே ஃபஸ்ட் ரவுண்டில் தான் இருப்பாங்க அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே ஃபில் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ அப்போ செகண்ட் ரவுண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரவே வராதா அப்படின்னா நம்ம அப்படி சொல்ல முடியாது பட் இதில் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட் அதாவது அவங்க வந்து கவுன்சிலிங்கே வரலை அப்படின்ற சொ இருக்கிற பட்சத்தில் அங்கே ஏதாவது வேக்கன்சி இருக்கிற பட்சத்தில் இருந்ததுன்னா அது வந்து செகண்ட் ரவுண்டுக்கு செகண்ட் ரவுண்டுக்கு நமக்கு வரும் ஆனால் பெரும்பாலும் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கவர்மெண்ட் சீட்லாம் ஃபில் ஆகிடும் செகண்ட் ரவுண்டில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் சீட் அப்போ வரவே வராதானா நம்ம பார்க்கலாம் அது பொறுத்துறது தான் பார்க்கணும் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஆனால் மேக்ஸிமம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் மட்டும்தான் செகண்ட் ரவுண்ட்லேயே அண்ட் தேர்ட் ரவுண்ட் வந்தால் தேர்ட் ரவுண்ட்லேயும் வரதுக்கு வாய்ப்புண்டு இந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் மட்டும்தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்று சரி ரெண்டாவது ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் இப்போ சாய்ஸ் ஃபில்லி உங்களுக்கு சொன்னேன் அப்படி நம்ம ஃபில் பண்ணும்போது ஆன்லைனில் உள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்து நிறைய பேர் ஓப்பன் ஆகலை அப்படின்னு வேறு சொன்னீங்க பட் இன்னைக்கு அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும்தான் ஸோ இன்றைக்கி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா கவுன்சிலிங் யாரெல்லாம் கலந்துகொண்டு நினைக்கிறீங்க இன்றைக்கி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஏன்னா நமக்கு டைம் எப்போ சொல்லியிருக்காங்க கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி மூணாம் தேதினா இன்றைக்கி எத்தனை மணிக்கு டைம் சொல்லியிருக்கோம் அத்தனை மணிக்கு மேலே நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும் அது வரைக்கும் அந்த லிங்க் வந்து வராது இப்போ இருக்கிற லிங்க்கு பழைய லிங்காக இருக்கும் அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ அதாவது ரெகுலர் ஸ்டூடெண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது ஓப்பன் ஆகுது நீங்கள் வந்து அப்போ ஏஆர் நம்பர் கொடுத்து அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தாலும் வராது ரைட்டிங்களா ஸோ இது வந்து ஒரு விஷயம் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் வந்து முக்கியமான கோர்ஸாக இருக்கிற பட்சத்தில் நிறைய மாணவர்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணி ரொம்ப அக்ரெசிவாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க ஆனால் ஃபஸ்ட்டு ரவுண்ட் நமக்கு வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது இந்த ரவுண்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பொறுத்து தான் அது வந்து செகண்ட் ரவுண்டுக்கு கேரியர் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ செகண்ட் ரவுண்டில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் சீட் கிடைக்கணும்னா இன்றைக்கி நடக்கிற கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்ப்போம் வேக்கன்சி இருக்க வாய்ப்பு மிக குறைவு அப்படி இருந்தால் அதுதான் வந்து செகண்ட் ரவுண்டில் ஆகி நமக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதுதான் இப்போதைக்கு அந்த ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ பொறுத்த வரைக்கும் இருக்கிற டீட்டெயில் நமக்கு வந்து இப்போ அதுக்காக நமக்கு சீட்டு கிடைக்காம போய்டுமா போய்டுமான்ற பயப்படாதீங்க ப்ரைவேட் காலேஜ் கிடைச்சாலும் நீங்கள் நினைக்கிற கோர்ஸ் இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக நல்லா படிங்க தைரியமாக போய்ட்டு அட்டன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்